நம்முடைய குடும்பத்தில் நாம் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை மட்டும் பொருட்படுத்தாமல் பொதுவாக ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழ ஆசைப்பட வேண்டும். தன்னுடைய கௌரவம் தன்னுடைய விருப்பம் என்பது மட்டும் முக்கியமல்ல, குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்துகிற பொதுநலன் முக்கியம் என்று நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இறை அரசு இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கும். ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திருமணமாகி ஒரு ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையோடு பங்கு தந்தையிடம் வந்தார்கள். பங்கு தந்தையிடம் வந்து கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இதன் பிறகு எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒத்துமை இல்லை, நாங்கள் வாழ முடியாது, பிரிஞ்சு பிரிய போகிறோம், நீங்கள் பிரித்து விட்டுருங்க அப்படின்னாங்க. ஃபாதர் சொன்னார், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு. இவங்க போயிட்டு அடுத்த நாள் வந்தாங்க. சரி ஃபாதர் எங்களை பிரித்து விட்டுருங்க, எங்களால் இவங்க கூடலாம் வாழ முடியாது, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பங்கு தந்தை சொன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோடத்தர் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்க, கஷ்டம்தான். ரெண்டு பேர் படுத்து கிடக்கின்ற கட்டிலில் நாலு பேர் படுத்து கிடந்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னார். இரண்டு பேர் படுத்து கிடக்கிற கட்டிலில் நான்கு பேர் படுத்து கிடந்தால் கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார். அவங்களுக்கு புரியல, என்னடா அது ரெண்டு பேர் படுத்திருக்க கட்டில் நாலு பேர் சொல்கிறாங்களேன்னு யோசித்தாருங்க. அப்புறமா பங்கு சாமியார் சொன்னார், நீயும் உன்னுடைய அகம்பாவம், நீ உன்னுடைய அகம்பாவம், மொத்தம் நாலு பேராச்சா, நாலு பேர் எப்படி படுத்திருக்க முடியும் ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு பேர் படுத்திருக்க கட்டில் அப்படின்னு சொன்னாராம். நாம் நம்முடைய எண்ணம் நம்முடைய விருப்பம் நம்முடைய சொந்த சுயம் என்று இதை மட்டுமே பார்த்திருந்தால் ஒரு வீட்டிலே வாழ முடியாது, ஒரு குடும்பங்களிலும் வாழ முடியாது, ஒரு இடங்களிலும் வாழ முடியாது. அதனால்தான் பாடல் வரி கூட இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே சென்றால் நாளும் நடக்கலாம், நாளும் அறிந்து நடந்துகிட்டால் நன்றாக இருக்கலாம் என்று சொல்வார்கள். ஆக ஒன்றாக சேர்ந்து வாழும் பொழுது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய இறை அரசை கட்டி எழுப்புகிற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாம் சேர்ந்தோம் என்றால் எல்லா நாளும் நன்றாக நாளாக மாறும். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக மாற முடியும். நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் என்றால் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி விண்ணரசுக்காக வாழுகிற ஒன்றாக வாழுகிற அந்த ஒரு கருத்திற்காக ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதா என்னை மாற்றிடுவா இறையே இதை ஏற்றிடுவாய் உனதா என்னை மாற்றிடுவா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, கண்ணியும் மறை சாட்சியுமான புனித மரிய குரத்தினுடைய நினைவு நாளில் தாழ்மையுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். மாசற்ற இப்பலியின் வழியாக நாங்கள் உம்மீது கொண்ட அன்பினால் பற்றி எறிந்து என்றும் புனிதராய் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும்
இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் மறைசாட்சியான புனித மரிய குரத்தின் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது வானக தந்தையே நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே
தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இறைவா உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் அன்பு தகப்பனே இந்த தருணத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே கூடி செபிக்கிற ஒவ்வொரு நபரையும் நிரம்ப ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் இன்றைய திருப்பலியை உபயம் செய்திருக்கிற குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக அடைக்கல அன்னைக்கு உதவி செய்கிற ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்கிற அனைத்து உபகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் மாதா டிவியிலே இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அன்னை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தருடைய கருத்துகள் நிறைவேறும்படியாக இந்த தருணத்திலே வேண்டுகிறோம் சிறப்பாக இன்று மாரம்பாடி ஆபேல் தெரஸ் மகன் திருமணம் நல்முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் இந்த குடும்பத்தை இறைவன் மென்மேலும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் நம் குடும்பத்திலே மறித்த விசுவாசிகளுக்காக மன்றாடுவோம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மறித்த மாசில்லா குழந்தைகளுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த வேளையிலே இறைவனிடத்தில் இறைஞ்சுவோம் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால் அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் ஏ உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கடவுளை நாம் தந்தையன அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார் எனவே விண்ணகத் தந்தையை நோக்கி நாம் அனைவரும் அரசின் ஊழியத்திற்காக வாழ மன்றாடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கவலையும் கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் மரியே எம் மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மரியே எம் மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரே நமது பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்ற செம்மறியானவர் நாம் அனைவரும் இவருடைய இரையாட்சிக்காக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுத்த தெய்வம் இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும் தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன் உறவை என் இதயம்
சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள். நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழில் திருப்பலியும், 12:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் நடைபெறும். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் காலை 11:00 மணிக்கு ஆலயத்தை சுற்றி சிறுதேர் பவனியும் திருப்பலியும் நடைபெறும். ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் காலை 9:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை உபவாச நற்செய்தி ஜெபக்கூட்டமும் நோயாளிகளுக்கான ஜெபமும் நற்கருணை ஆசீரும் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் அன்னைக்கு ஒரு நாள் நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னையோடு ஒரு நாள் நாம் செலவிட நாம் அனைவரும் அந்த ஜபக்கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறேன். திருப்பலிக்கு பிறகு அன்னதானம் உண்டு. அன்னதானம் சிறப்பு செய்ய உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருத்தலத்தில் மாதாவின் 53 அடி உயர சுரூபம் பணி நிறைவு பெற்றுள்ளது. மாதாவின் குளத்தில் மையத்தில் அதை நிலைநிறுத்துவதற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஏராளமான பொருட்செலவு உண்டு. எனவே தாராளமாக உதவி செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் 1:00 மணிக்கு மாதா டிவியில் நமது திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பப்படுகிறது. தயவு செய்து திருப்பலியை கண்டு அன்னையினுடைய ஆசீர் பெற்று வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, மாதந்தோறும் அன்னைக்கு காணிக்கை வழங்கி நீங்கள் இந்த திருத்தலத்தின் உறுப்பினராக மாற விரும்புகிறவர்கள் உங்களுடைய முகவரியும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அலுவலகத்தில் கொடுத்து நீங்கள் சந்தாதாரர்களாக அன்னது திருத்தலத்தின் உறுப்பினர்களாக மாற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குத்துவிளக்கு பூஜை என்று சொல்லப்படுகின்ற ஒளிவிளக்கு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். மன்றாடுவோமாக. மாசின்மையின் மூற்றாகி இறைவா, வானக கொடைகளில் பங்கு பெற்றதால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம். கண்ணியும் மறை சாட்சியுமான புனித மரிய குரத்தியினுடைய எடுத்துக்காட்டினை பின்பற்றி இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கிக் கொண்டு உம்மோடு ஒன்றித்து வாழ என்றும் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் தூய அடைக்கலனை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அரசு பணிக்காக நாம் ஒன்றாக சேர்ந்து உழைத்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகிலம் போற்றும் மடக்கலத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகிலம் போற்றும் மடக்கலத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா அடைக்கல தாயே அம்மா அடைக்கல தாயே உம் தஞ்சமென்று வந்தவரை உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே புகலிடம் தந்த தாய் உள்ளமே எங்கள் இல்லத்தின் இடஞ்சலை விளக்கும் எங்கள் இல்லத்தின் இடஞ்சலை விளக்கும் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும் வீரமாய் வாழ வழிகாட்டும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் உம் திருமகன் இயேசுவின் வழியாய் உம் திருமகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாருங்கும் மணக்கட்டும் பாருங்கும் மணக்கட்டும் அம்மா அடைக்கல தாயே அம்மா அடைக்கல தாயே ஆமேன் ஆமேன் மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க தாதா நீ வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க தாதா நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தார் உன்னை அடைக்கல தாயாக உணர வைத்தாய் அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய் உன்னை அடைக்கல தாயாக உணர வைத்தாய் மறையாத வான்நிலவாய் மாறாத வான்மழையாய் மறையாத வான்நிலவாய் மாறாத வான்மழையாய் திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க